எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி ஒரு 6 o'clock பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வீக்கெண்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் இந்த விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்காக பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 6 months. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு செட்டில் வந்து 5 bags வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு பேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம பேக்கை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் கூட போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக உழைச்சிட்ருக்கு, எந்த டேமேஜும் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஒரு 5 bags வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த பேக்கில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வைக்கலாம். இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு 3 weeks வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு டெய்லி வ்ளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் கூட வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்பில் இருக்கிறவங்க யாராவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீழே வந்து என்னோடய ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கிச்சன் பொறுத்தவரையும் 3 main things, ஒன்று வந்து ஃப்ரிட்ஜு, இன்னொன்று சிங்க்கு, இன்னொன்று கவுண்டர் டாப். இது மூணுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பழகணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கபோர்டு, ஷெல்ஃபு இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் டெய்லி க்ளீனிங்கில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். சிங்கே அதே மாதிரி நீட்டாக வந்து நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கவுண்டர் டாப், இது மூணுமே நீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கான ஆசை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெஜிடபிள்ஸ்லாம் பேக்கில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பொருட்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஆஞ்சி அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். பச்சை மிளகாய் ஆகும் போதே நம்ம வந்து அந்த காமெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து அந்த பச்சை மிளகாய் கொடுக்குற பேக்கில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம த்ரோ பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம குப்பையாக தேவையில்லை கிச்சனு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக டைம் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்பப்போ வந்து கிளியரப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து சைடில் வந்து நமக்கு க்ளீனிங்க்கு க்ளீனிங்குமாச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுப்பேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 friends வந்து உங்கள் ஃபேமிலி பற்றிலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஃபேமிலி பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஊரில் உள்ள இந்தியாவில் இருக்கும்போது வீடியோஸும் நான் நிறையா போட்டிருக்கேன். எனக்கு வந்து அம்மா, அப்பா, அப்புறம் வந்து எனக்கு 2 தங்கச்சி, நான் தான் மூத்த பொண்ணு. என்னோடய பேர் வந்து திவ்யா கலைவாணி. எனக்கு 2 பேர் இருக்குது. சர்டிஃபிகேட்டில் கலைவாணி, கூப்பிட்றது வந்து திவ்யா. அப்புறம் வந்து எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. ஒரு தங்கச்சி பேர் வந்து கார்த்திகா, நாங்கள் வந்து ராதிகான்னு கூப்பிடுவோம். அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து சாய் டியூஷன் சென்டர்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து திருத்துறைப்பூண்டி எங்களோட சொந்த ஊர்லேயே அந்த டியூஷன் சென்டரை வச்சு நடத்திட்டுருக்கா. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுத்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் தங்கச்சி பேர் வந்து கீர்த்தனா. சர்டிஃபிகேட்டில் வந்து ரேவதின்னு இருக்கும், பட் கீர்த்தனான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு இப்போ தான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர், நகராட்சியில் வந்து ஆர்ஐயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு வந்து மாமியார், மாமனார். மாமியார் இப்போ தான் வந்து ரீசெண்டாக தவறுதாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மாமனார், அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் வந்து தேவி. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து மணி. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்காங்க, அவங்க பேர் ரோஹன். ரோஹனும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அப்படி சிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய நாத்தனார், நாத்தனார் ஹஸ்பண்ட், 2 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பையனும் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் தான் எங்கள் ஃபேமிலி. என்னோடய இங்கே துபாயில் நான், ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய 2 குழந்தைங்க, அவங்க ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லோரும் தான் என்னோடய ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டவங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுங்க, உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் மோட்டிவேஷ்னலாக பேசுனீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும் அப்படிலாம் ரொம்ப சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக பேசுகிறதுக்கு வந்து ஒரு வரும் வராமலாம் இல்லை, பட் வந்து ரெகுலராக ஒவ்வொரு மோட்டிவேஷனல் டாபிக் எடுத்து அதை வந்து பேசி அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கஷ்டம். அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதில்ல. நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மோட்டிவேஷனலாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து பேசியிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து இவ்வளோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி என்னோடய வீடியோ என்னோடய சேனலில் வந்து கன்சர்ன் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ மெசேஜஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா வந்து முகம் தெரியாத இந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மளோட நம்மளுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கணும், நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சஜஷன்லாம் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி தம்பி, மிக்சியை உடைச்சிரும் உங்களுக்கு. அண்ணன்ட்ட வாடி தங்கம் சொல்லி எங்கள் வீட்டில் இந்த டிவி வந்து எப்போ வந்து ஆல்வேஸ் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்வேஸ் டிவி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆஃபீஸ் விட்டு வந்தாலும் ஐபிஎல், வீட்டில் வந்து வீக்கெண்டில் உட்காந்துருந்தாலும் ஐபிஎல். ஸோ உங்கள் வீட்லேயும் இதேமாதிரி கூத்து தான் நடக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஐபிஎல் பார்த்துருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னாங்க. ஸோ வந்து பஜ்ஜி போடலாம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இன்றைக்கி இருந்தது. வீக்கெண்ட் வெளியில் போல ஒரு நாள் அப்படின்னா வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒர்க்கை பார்த்துருவேன். மல்லு கட்டி முடியலனாலும் பார்த்துருவேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த 7 நாள் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஈஸி வந்து பஜ்ஜி தான். என் பையன் வந்து பானிபூரி செய் அப்படின்னா நான் சொன்னேன், அதெல்லாம் இப்போது கஷ்டம், பஜ்ஜி போடுறேன், அதை சாப்பிட்டு ஐபிஎல் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பஜ்ஜி போட்டேன். பஜ்ஜி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது. நைட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாம் சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்டனால ஈவினிங் வந்து பெருசாக வந்து நைட் வந்து பெருசாக வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான் மெயின். இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை, பாத்திரம் தேய்க்கும் போது ஏதாவது சாங்ஸ் போட்டுட்டு பாத்திரம் தேய்க்கிறது, இல்லைனா எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே பாத்திரத்தை ஃபாஸ்ட்டாக தேய்ச்சி முடிச்சிடுவேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காஃபி போட்டு எடுத்தாச்சு. காஃபி போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து மாவாட்டுற வேலை இருந்தது. ஏன்னா வீக்கெண்டில் வந்து நான் மாவரைக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துருவேன். அது மாதிரி வந்து எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் அளந்து நீங்கள் மாவரைக்கிறீங்க, உங்கள் உளுந்து நல்லா பொங்கி வருது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். எப்படி வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி மாவாட்டுறேன், அதுமாரி உளுந்து என்ன உளுந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்தியாவிலேருந்து நீங்கள் எப்படி திங்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து துபாயில் வந்து கிடைக்கிற ஐட்டங்களே இல்லை, எல்லா ஐட்டமும் கிடைக்கும். பட் ஒரு சில ஐட்டங்கள் வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐட்டங்களில் உளுந்தும் ஒன்று. ஸோ உளுந்தை பொறுத்தவரையும் நான் வந்து அந்த 1 இயருக்கான உளுந்தை வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிவிடுவேன். ரொம்ப ரேரான பட்சத்தில் தான் நான் வந்து இங்கே உளுந்து வாங்குவேன். நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உளுந்து நல்லெண்ணெய் இதுக்கெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக காஃபிலாம் குடிச்சிட்டு வித்யுத்தை வந்து டெய்லி 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் வந்து நான் படிக்க வச்சுருவேன். அண்ணன் போர்ஷன் வந்து அப்பப்போ வந்து முடிக்க வச்சுருவேன்.
நோட்ஸ் எழுதணுன்னா எழுதிடுவான், நிறையா நோட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எழுதிட்டு சின்ன சின்ன டெஸ்ட் கொடுப்பாங்க, கிளாஸ் டெஸ்ட்டு, அதெல்லாம் வந்து படிக்க வச்சுட்டு நான் வந்து மாவரைக்க போயிட்டேன். நடுவில் நடுவில் வந்து நான் வந்து அவனை நோட் பண்ணிப்பேன். ஸ்டடீஸ் பொறுத்த வரையும் ஃபுல்லாக வந்து அவனே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிப்பான். டெய்லி இந்த மாதிரி ஸ்டடி டைமிங் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனியாக நான் வந்து கொடுத்துறதுனால அந்த டைமிங்க்கு வந்து அவன் உட்காரணுன்ற ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். குழந்தைங்க பொறுத்தவரையும் நம்ம வந்து ஷெடியூலாக வந்து நம்ம ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே இது பண்ணுவாங்க. கிரேட் ஒன்லாம் ஸ்டார்டிங் அம்மா டெய்லியெலாம் உட்கார முடியாதுமா அப்படிமா, பட் வந்து படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு வந்து அவனோட நோட்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கானா, அவனுக்கு ஏதாவது சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கா, அதை மட்டும் அவன் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா போதும். ஏன்னா வீக்லி டிக்டேஷன் டெஸ்ட் இருக்கும், அது மாதிரி கிளாஸ் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நிறையா வைப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எழுதுகிற ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவன் சின்ன சின்னதாக டெய்லி பார்த்துக்கிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வந்து அவனுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுப்பேன். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து அப்பப்போ என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி எழுதி நம்ம வந்து அந்த அவனோட ஸ்டடி டேபிள் மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னாலே வந்து அவனுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குன்றது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுடுவான். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி குரூப்பு டீம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்லேருந்து நமக்கு வந்து டெய்லி என்னெல்லாம் ஒர்க் இருக்குன்றத வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஸ்டிக்கி நோட்டில் எழுதி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அவங்க ஷெடியூல் பண்ணிப்பாங்க. நமக்கும் வந்து மறக்காது, ஏன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய் வந்து நோண்டுறது கஷ்டம். பெட்டர் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். மாவு அரைச்சிட்டு அடுத்து வந்து மெயின் ஒர்க் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. யூஸ்வலாக வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படும். அதுமாரி மாவு அரைக்கிறதுலேயே அந்த பாத்திரம் வந்து எனக்கு அப்படியே பொங்கி மேலே நிற்கும். அதை வந்து நான் கரைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் இடம் வெளியில் சிந்துறது சைடில் சிந்துறதுன்னு இருக்கும். இதை விட பெரிய பாத்திரம் ஒன்று இருக்குது, ஒரு பிரியாணி சட்டி, பட் அதில் மாவு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் மாவு வந்து கரைக்கிறது இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போயே கேட்டுட்ருக்கேன், ஐக்கியாவில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது அதில் மாவு கரைக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். எப்போ கிடைக்கும் தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலேருந்து சொல்லி வச்சா தான் வந்து ஒரு நாள் வாங்கி தருவாங்க. ஏன்னா வந்து மற்ற சட்டி வந்து நம்ம பிரியாணி சட்டியை யூஸ் பண்ண முடியாது. இந்த பாத்திரம் வந்து நான் அப்போலேருந்தே வாங்கினதுலேருந்தே வந்து மாவு கரைக்கிறதுக்காகவே வச்சுருந்தேன். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு வந்து கம்மி பண்ணி போட்டு கரைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்மி பண்ணி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 வீக்கு வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஏதாவது வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஐக்கியாவில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது ஐக்கியாவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஐக்கியா ப்ராடக்ட்னாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு சஜஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பூண்டு இதை தனியாக உரித்து வச்சுப்பேன். பூண்டு வந்து குழம்புக்கெலாம் தேவைப்படும், தனியாக உரித்து வச்சுப்பேன். சின்ன வெங்காயம் வந்து அப்பப்போ ஒரு 3 நாளைக்கு ஒருக்க உரிச்சுப்பேன். ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணோன்னா அதோடய கலர் வந்து மாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் வந்து ஒரு 3 நாளைக்கு சின்ன வெங்காயம், பூண்டு வந்து நிறையாவே நான் உரித்து வச்சுப்பேன். அதுமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு அரைச்சி வச்சுருவேன். 1 மந்த்துக்கிட்ட வரும் எனக்கு, இல்லை அப்படின்னா ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீக் டேஸில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து அன்னன்னை நாளுக்கு வந்து நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து கேரட் பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டே வந்து மேக்ஸிமம் வந்து கேரட்டை அரிஞ்சு வைக்க ட்ரை பண்ணுவேன். முடியல அப்படின்னா தான் காலையில் அறிவேன். ஒரு சில காய்கறிலாம் வந்து நைட்டே அரிஞ்சு வச்சா நல்லா இருக்காது. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்து காலையில் தான் நம்ம அறிய முடியும். பட் வந்து கேரட்டு, பீன்ஸு, அந்த மாதிரி கொத்தரங்காய் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் வந்து நைட்டே அரிஞ்சு வச்சுருவேன். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வீக் டேஸில் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்காக வீக்கெண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. நார்மலாக வீக்கெண்ட் வெளியில் போயிடுவோம். வெளியில் போனாலுமே அந்த மண்டே வந்து சிம்பிளாக செஞ்சு அந்த மண்டே அன்றைக்கி ஈவினிங் கூட உட்காந்து பண்ணிடுவேன் நான் அந்த ப்ரிப்பரேஷன்லாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாட்டிலில், அப்புறம் வந்து இஞ்சி மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டிருக்கேன். டீலாம் குடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் தட்டுறதுக்கு. அப்புறம் பூண்டை மட்டும் தனியாக ஒரு பாட்டிலில் போட்டிருக்கேன் குழம்புக்கு. அது மாதிரி சின்ன வெங்காயம் சாம்பார் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன், நூனில் கூட கிடைக்கும். உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தவங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு, பட் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை போல இருக்குது. நான் வந்து இங்கே யூடியூப்பில் கீழே வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் எவ்ரி ஒன் டேக் கேர், பாய்.